ஓம் சாய்ராம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய ஷீரடியில் இருந்து ஸ்ரீ சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, உன் கர்மா தீரும் வரை தானம் செய். ஒரு முறை மட்டுமே தானம் செய்து நிறுத்திவிட்டால் அது தர்மமாக மாறிவிடும். தர்மம் தன் தலையை மட்டும் காக்கும், தானம் மட்டுமே நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கும். வசதி உள்ளவர்கள் தானம் தருவதும் வசதியற்றவர்கள் தர்மம் செய்வதும் தகும். தொடர்ந்து தானம் தருவது மட்டுமே அவர்கள் குடும்பத்தில் உள்ள பல மிக பெரிய பிரச்சனைகளை தீர்க்க வல்லது. சித்தர்களும் யோகியரும் ஞானியரும் குருமார்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தானம் பெறுவோர் உடலின் உள்ளமர்ந்து தானம் கொடுப்போரின் உண்மை மனம் கண்டு அவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பர் என்பதுவே ஐதீகம். தானம் கொடுப்போர் அரைகுறை மனதுடனோ அல்லது கொஞ்சம் கொடுத்தால் போதும் மீதம் எனக்கும் என் தலைமுறையினருக்கும் தேவை என்ற எண்ணத்துடன் கொடுத்தால் கொடுப்பவர்களுக்கு திரும்ப கிடைப்பதும் அதே போல்தான். முழுமையாக இறைவனிடம் இருந்து நமக்கும் திரும்ப கிடைக்காது. தானம் செய்பவர்கள் திருப்தியாக முழு மனதுடன் செய்வது சால சிறந்தது. கஞ்சத்தனம் உள்ளவர்கள் தானம் தராமல் இருப்பது சால சிறப்பு. காரணம், கஞ்சதானம் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்வதை விட கொடுக்காமலே இருந்துவிடலாம். தானம் கொடுப்பதற்கும் கொடுக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாவே காரணமாகும். ஆனால் தானம் கொடுத்தது போலவும் இருக்க வேண்டும். ஆனால் கையில் உள்ள இருப்பும் குறையக்கூடாது என நினைப்பது கடவுளையே ஏமாற்றும் முயற்சி. இறைவனை ஏமாற்ற முயற்சிப்பது தகுமா? இறைவன் அனைத்து இடங்களிலும் இருக்கிறான் எனில் கொடுப்போரின் மனதிலும் அல்லவா இருக்கிறான் என்று அர்த்தம். அப்படியென்றால் ஏமாற்றும் சூழ்ச்சியையும் அவன் அறிவானே. கோயில் உண்டியல்களில் கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டி கொடுத்தாலும் அவை தானமும் ஆகாது தர்மமும் ஆகாது. காரணம், தானமும் தர்மமும் மனிதர்களுக்கானவை. அதை எக்காரணம் கொண்டும் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இறைவனுக்கு அவை முற்றிலும் தேவையில்லாத ஒன்று. தான தர்மத்தை எளிதாக அணுகவும். தானம் பெற வேண்டிய நபராக இறைவன் மாறி உங்களுக்கெதிரே வந்து நிற்பான். அதை உணர்வதும் உணராமல் போவதும் அவரவர் புத்தி, விதி, கர்மா, வினை, நட்பு சேர்க்கை, தவறான வழிகாட்டி என எப்படி வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளலாம். நீ செய்யும் சுப அசுப காரியங்களுக்கான கர்மா உன்னையும் உன் தலைமுறை மக்களையும் எத்தனை கோயில்களுக்கு சென்று வந்தாலும் விடவே விடாது. அதற்கு தான தர்மம் ஒன்றே பரிகாரங்கள் ஆகும். தாராளமாக தான தர்மம் செய்து தங்கள் பாவங்களுக்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி. ஜெய் சாய்ராம். செய்வோம் அன்னதானம், செய்வோம் செய்வோம் அன்னதானம். இரடி மண்ணில் சாய் பாபாருளோடும் சாயி மகிமான சேவா துணையோடும், இரடி மண்ணில் சாயி பாபாருளோடும் சாயி மகிமான சேவா துணை.